அண்மை செய்தி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு செய்ததாக கூறி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக முதலில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதே வழக்கை பின்தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. முதலில் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதாவது கெஜ்ரிவாலினுடைய விசாரணை தற்பொழுது முடியுமா என்பது தெரியாது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் அந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக வழக்கினுடைய விசாரணையை கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு, அதாவது அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது. அதுவரை கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனும் வழங்கியிருந்தது. ஆனால் இதே வழக்கில், இதே விவகாரம் தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்காத நிலையில் அவர் தொடர்ந்து சிறையிலேயே இருந்து வந்தார். இந்த நிலையில் தமக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சூரியகாந்த், விஜல் பியான் அமர்வில் நடைபெற்றது. அப்பொழுது கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வெளியிட்டார். அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ சி ராஜு ஆஜராகி கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, அவருக்கு எதிராக 4 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றன, வழக்கினுடைய விசாரணை முக்கிய கட்டத்தில் இருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. கெஜ்ரிவால் தரப்பை பொறுத்தவரை அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், ஏனென்றால் இந்த விசாரணை எப்பொழுது முடியாது என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும், நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறார் என்றெல்லாம் கெஜ்ரிவால் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் வாதங்கள் முடிந்த நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டு இருப்பதோடு, அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணை எப்பொழுது முடியும் என்று தெரியாத நிலையில் அதுவரை மனுதாரரை, அதாவது கெஜ்ரிவாலை சிறையில் வைத்திருக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு சிறையில் வைத்திருப்பது என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள 21வது பிரிவிற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமலாக்கத்துறையில் ஜாமீன் கிடைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் கிடைத்திருப்பதால் இன்று மாலையே கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் அந்த கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங் மற்றும் அதே போல பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர் கவிதா ஆகியோருக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.